வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியரியஸ். ஸோ ஐபிஎல் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் 10 நாள் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்சே சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி அட் சேபாக். ஸோ கலக்கட்ட போது அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ அசம்பிள் ஆகுவீங்க. ஓகே, ப்ரிவியூ எல்லாமே நம்ம போட்டு தான் ஆகணும். ஸோ மொத்தம் 10 டீம், ஒரு ஒரு டீமா நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் அனலைஸ் பண்ணி ஒரு பிளேயிங் லெவல் ப்ரெடிக்ஷன் எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன். என்னோட கருத்துக்களை நான் சொல்றேன், உங்களோட கருத்துக்களை தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். ஸோ முதல்ல எந்த டீம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, எஸ் கேகேஆர். கேகேஆருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீசன்ங்க. அதாவது அவங்க வந்து கடைசியா எப்போ ஐபிஎல் அடிச்சாங்கன்னா 2014, அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 9 வருஷம் ஆச்சு. இந்த வருஷத்தோட சேர்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆச்சு. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க கண்டிப்பாக ஒரு டைட்டில் ட்ராட்ல தான் இருக்காங்க. இதற்கும் 2 டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஒரு 3வது டைட்டில் இந்த வாட்டி டெஃபினட்டாக ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்ககிட்ட ஸ்குவாடும் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட கேப்டன் ஷியா சையரும் வந்துட்டாரு, அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட மென்டார் கௌதம் கம்பீரும் இஸ் பேக் டு கேகேஆர். ஸோ நிறைய பிளஸ் இருக்கு. அட் த சேம் டைம் மிச்சல் ஸ்டார்க்க எவ்வளோ வேலை ஒரு ஸ்டார் ஃபாரின் பிளேயரை எடுத்திருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க கேகேஆர். அதாவது அவங்க கிட்ட இருந்த சின்ன சின்ன கேப்பை எல்லாமே அடைச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். லாஸ்ட் இயர்ல அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் என்ன மிஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா 2 விஷயம், டெஃபினட்டா ஸ்ரேயா சையர் அஸ் அ பேட்ஸ்மேன் அண்ட் அஸ் அ கேப்டன் மிஸ் பண்ணாங்க. எஸ் நிதிஷ் ராணா டீசெண்டா கேப்டன் பண்ணாரு, பேட்டிங்கும் நல்லா விளையாடினாரு, பட் ஸ்ரேயா சையர் கேகேஆருக்கு ரொம்ப ரொம்ப குரூஷியல். புரியுதா உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா கௌதம் கம்பீர் கம்மிங் இன் டு திஸ் ஈக்குவேஷன். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து ஒரு ஃபயரான ஒரு பர்சன். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வின் பண்ணுன்ற வெறி அதிகமாக இருக்கும். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா கேகேஆர் ஸ்குவாடுக்கு அவர் ஸ்ப்ரெட் பண்ணுவார். அண்ட் கொல்கட்டா இருக்கும் 2 முறை ஐபிஎல் டைட்டில் வின் பண்ணியிருக்கா அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் கௌதம் கம்பீர் தான். ஸோ அதை யாருனாலையும் மறக்க முடியாது. ஸோ டெஃபினட்டா அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப வைட்டலாக இருக்கும் கேகேஆருக்கு, அதில் நோ டவுட். மிச்சல் ஸ்டார்க், எஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக கேகேஆருக்கு விளையாட போகிறார். விக்கெட் கீப்பர், ஆல்ரவுண்டர், போலர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக பார்க்கலாம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்குவாடை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோட பிளேயிங் லெவன் ப்ரெடிக்ஷனை நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல ஸ்குவாட்குள்ளே போவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்குவாடுங்க. கேகேஆர் இந்த வாட்டி வந்து ரொம்ப கான்சியஸாக வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த வாட்டி எப்படியாவது மோனைய டைட்டில் அடிச்சானுண்டா அப்படின்ற மாதிரி அதுதான் கம்பீரெல்லாம் டக்கு டக்குன்னு உள்ள மென்டாராக கூட்டு வந்தாங்க. ஸோ ஷேயா சையரும் வந்துட்டாரு. ஸோ எல்லாமே சமயம் அமைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ ஸ்குவாடை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேட்ஸ்மேன் முதல்ல ஷேயா சையர் அஸ் கேப்டன், அங்கிரீஷ் ரகு, ஒரு யங்ஸ்டர் நிதிஷ் ராணா, ரிங்கு சிங், ரமன்தீப் சிங். ரமன்தீப் சிங் இதுக்கு முன்னாடி மும்பையும் விளையாடிருக்காரு. அண்ட் விக்கெட் கீப்பர் ஸ்லாட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட், ரமத்துல்லா குர்பாஸ், கே எஸ் பரத். ஸோ ஃபில் சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பா, ஜேசன் ராய்க்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்திருக்காங்க, விச் இஸ் அ வெரி குட் பிக் தான் சொல்லுவேன். ஏன்னா இஸ் அ விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸுங்க. பிகாஸ் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்ததுனால அவங்க குருபாஸ் வந்து போன வாட்டி விளையாடிட்டு இருந்தாங்க. குருபாஸ் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் நல்லா விளையாடினாரு, அப்புறம் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிட்டாரு, அதனால தான் ஜேசன் ராய் உள்ளே வந்தார். இப்போ ஃபில் சால்ட் உள்ளே வந்ததுனால நீங்கள் அவர் கீப்பராகவும் விளையாடலாம், டாப் ஆஃப் தி ஆர்டரும் விளையாடலாம். ஸோ ஃபில் சால்ட்டு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஜேசன் ராய் தான் நான் சொல்ல முடியும். ஸோ கே எஸ் பரத்தும் இருக்காரு, பிளேயிங் லெவலில் விளையாடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதை நான் சொல்லும் கேளுங்க, இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு டவுட் தான். ஸோ நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீ பிளேயர் ஆண்ட்ரூ ரசல், டெஃபினட்டாக அவர்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் சுனில் நரேன், காலகாலமாக கேகேஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. வெங்கடேஷ் ஐயர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஃபார் கேகேஆர். ஷெர்ஃபான் ரதர்ஃபோர்ட், வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர், ரீசென்ட் டைம்ல ஆஸ்திரேலியாவோட ஒரு சூப்பர் 50 ஓட் ரன்ஸ் அடிச்சாரு. ஸோ அவரும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அங்குல் ராய், இந்தியன் டொமஸ்டிக் ஆல்ரவுண்டர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டேலண்ட். ஹர்ஷித் ராணா, லாஸ்ட் டைம் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு, இந்த வாட்டியும் கிடைக்கும் டெஃபினட்டா. அண்ட் போலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, சரியான யூனிட். ஆக்சுவலா ஆர்ஆரும் கேகேஆரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் இவங்களாம் உங்களோட போலிங் லைனை பார்த்தீங்கன்னா தாறுமாறா இருக்கும். ஸோ கேகேஆர் பொறுத்தவரைக்கும் வருண் சக்கரவர்த்தி ஆப்வியஸ்லி அந்த மிஸ்ட்ரி, டெஃபினட்டா கீ பிளேயர் அவங்களுக்கு. அண்ட் மிச்சல் ஸ்டார்க், துட்டு குத்து அவ்வளோ துட்டு குத்து உள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க, சச்ச ஸ்டார் இன்டர்நேஷனல் பிளேயர். சுயாஷ் சர்மா இஸ் கிரேட் ரெவலேஷன் லாஸ்ட் டைம், ஏன்னா லெக் ஸ்பின்னர்ல நிறைய பேர் டான்ஸ் ஆட விட்டாரு. நெக்ஸ்ட் முஜிப், இதாங்க கேகேஆர் கிட்ட எஸ்பெஷலி கம்பீர் உள்ள வரதுனால எப்படி பிளேயர்ஸை செலக்ட் பண்ணியிருக்காருன்றதை பாருங்க. அதாவது அவங்க கிட்ட ஆல்ரெடி ஸ்பின்னர்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்காங்க, ஸ்டில் அவங்க முஜிப் ஒரு பேக்கப்பா எடுத்திருக்காங்க, விச் இஸ் அ
கிரேட் பிக் தான் நான் சொல்லுவேன். சேட்டன் சகாரியா, எஸ், அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இந்தியன் டேலண்ட், அவர் டொமஸ்டிக் டேலண்ட். அண்ட் வைபவ் ராரா லாஸ்ட் டைம் சூப்பராக போட்டாரு. ஆக்சுவலி இவரும் நல்ல டேலண்ட், டொமஸ்டிக் கிரிக்கெட்ல செம்மையாக விளையாடிட்டு இருக்காரு. சமீரா, எஸ், இவர் கட் அட்கின்சன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, அவரை தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் எடுத்தாங்க. பட் அவர் கடைசி நேரத்தில் பர்சனல் ரீசன் சொல்லி வெளில போயிட்டார். அவருக்கு பதிலாக தான் சமீரா ரீப்ளேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் சகிப் ஹுசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டொமஸ்டிக் பிளேயர், இவரையும் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இவரும் டேலண்டடாக இருந்ததுனால தான் இவரையும் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து சரியான ஸ்குவாடுங்க, அதில் பேச்சே கிடையாது. சூப்பர்ப் ஸ்குவாட் வச்சிருக்காங்க. என்ன ஒன்றே ஒன்றுனா அவங்க கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. நயாந்த், ஜேசன் ராய், கஸ் அட்கின்சன், இங்கிலீஷ் பிளேயர்ஸ் எல்லாம் கடைசி நேரத்தில் வந்து பர்சனல் ரீசன் போகிறாங்க. இதுக்காக தான் நிறைய டீம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பிளேயர்ஸ் எடுக்கிறதே இல்லை, ஏன்னா கடைசி நேரத்தில் காலை வாரிடுவாங்கன்ட்டு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எனவே அவங்களுக்கு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் கிடச்சிது. சமீரா கூட வந்து பார்த்தீங்கன்னா லைக் லாஸ்ட் டைம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு ரொம்ப ஷார்ப்பாக இருந்தார். ஸோ கம்பீர் அங்கே இருந்தார். ஸோ அதனால் அவருக்கு தெரியும் சமீரா எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருப்பார் இந்த கொல்கட்டா பிச்சிலன்ட்டு. ஸோ கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் ஆல்ரெடி ஒரு ஸ்கெட்ச் போட்டு தான் வச்சிருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் சமீரா எடுத்துறாங்க. ஸோ ஸ்குவாட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கேகேஆர் சூப்பராக இருக்காங்க, அவங்க பேட்டிங் செட்டில்டாக இருக்கு, ஓகேங்களா, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ் நல்லாவே இருக்கு, அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் அவங்களுக்கு யார் யார் தேவைன்றது அவங்க கிளியர் கட்டாக இருக்காங்க. போலிங் யூனிட் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ இதை விட என்ன வேணும் ஒரு டைட்டில் அடிக்கிறதுக்கு. அண்ட் இப்போ பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும், ஸோ என்னோட ப்ரெடிக்ஷனை நான் சொல்கிறேன். ஆப்வியஸ்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட்டை வச்சு தாங்க ஓப்பன் பண்ணுவாங்க, ஃபில் சால்ட் அண்ட் வெங்கடேஷ் ஐயர். ஸோ லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். ஸோ டெஃபினட்டாக சால்ட் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் பிளே பண்ணுவார் இந்த வாட்டி கொல்கட்டாக்கு, ஏன்னா ஆப்வியஸ்லி அவர் வந்து கொஞ்சம் பவுன்ஸ் எதிர்பார்ப்பாரு அண்ட் கொல்கட்டா பிச்சில் அது ஆப்வியஸ்லி இருக்கும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி டேஞ்சரஸ் பிளேயர். பட்டாபாகியம் விட்டா லேகியோன்ற மாதிரி பிளேயராக இருந்தாலும் ரீசெண்ட் டைம்ஸில் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல சூப்பர் விளையாடிட்டு இருக்காரு இங்கிலாந்துக்கு T20 எஸ்பெஷலி. ஸோ அந்த வகையில் அவரும் வெங்கடேஷ் ஐயரும் ஓப்பனிங் இறங்கலாம். அண்ட் நம்பர் 3 ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன், ஸோ சாலிடிட்டி வந்துருச்சு அவங்களுக்கு. அண்ட் நம்பர் 4 நிதிஷ் ராணா, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் சாலிடிட்டி கொடுப்பாரு. சூப்பராக விளையாண்டார் லாஸ்ட் டைம் ஆக்சுவலி ஃபார் கேகேஆர். ஏன்னா நான் சென்னைக்கு ஒரு மேட்ச் பார்க்க போயிருந்தேன், கேகேஆர் வாஸ் சிஎஸ்கி, கேகேஆர் தான் வின் போட்டாங்க. அவரும் ரிங்கு சிங் ஒரு பியூட்டிஃபுல் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க, செம்மையாக இருந்தது அவங்க பேட்டிங் பார்க்கும்போதே. ஸோ நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங், த ஸ்டார் ஆஃப் தி கேகேஆர் லைன் அப், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ ஜென்ரலாக லாஸ்ட் டைம்ல நம்பர் 6 வந்திருக்கலாம் ரிங்கு சிங் ஃபினிஷரா, பட் இந்த வாட்டி அவருக்கு அதுக்கு மேலேயுமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, மேபி அவர் நம்பர் 5 வரலாம். அண்ட் நம்பர் 6 ரமன்தீப் சிங். ஏன் ரமன்தீப் சிங் நான் நம்பர் 6 சொல்றேன்னா, ஆப்வியஸ்லி அவர் வந்து பேட்ஸ்மேன் லிஸ்ட்ல இருந்தாலும் ஹி கேன் ஆல்சோ போலுங்க, ஏதாவது ஒரு ஓவர் தேவைப்பட்டுச்சுன்னா போடலாம். பிளஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல டொமஸ்டிக் கிரிக்கெட்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி இவருக்கு நல்லாவே இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ரமன்தீப் சிங்கை இவங்க விளையாடுவாங்க, ஏன்னா ஐ கேன் போல் ஈவன் 1 or 2 overs. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், அண்ட் பீங் இன் இந்தியன் பிளேயர் வேற அது ரொம்பவே அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும். அண்ட் நம்பர் 7 ஆண்ட்ரூ ரசல், என்னைக்குமே ஆண்ட்ரூ ரசல் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு ஒரு வைட்டல் பிளேயராக தான் வந்து நின்றுருக்காரு. ஸோ அவர் வந்து என்னைக்குமே ஒரு ஃப்ளோட்டராக இருப்பார். நம்பர் 7 வரலாம், நம்பர் 6 வரலாம், நான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷனில் இப்போ நம்பர் 7 சொல்கிறோம். அண்ட் நம்பர் 8 வில் பி சுனில் நாராயண், அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சே கிடையாது. ஸோ சுனில் நாராயண் ஃபிட்டாக இருந்தார்னா விளாடுவார், இல்லைனாலும் அவங்ககிட்ட பேக்கப் இருக்கு, மேபி ஒரு முஜி போலாம். ஸோ ஒரு ஆஃப் ஸ்பின்னருக்கு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அங்கே முஜிப் இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஸ்குவாட் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்ல வரேன். பட் இனிஷியலாக கண்டிப்பாக நிறைய தான் விளையாட பார்ப்பாங்க. நம்பர் 9 ஹர்ஷித் ராணா, டெஃபினட்டாக அந்த பிளேயரை வந்து அவங்க ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. இவரும் கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரவுண்டர் தான், நல்லா போட்டிங் போலிங்கும் போட்டார். ஸோ உங்கள் ஹர்ஷித் ராணாவும் இதாவது ட்ரஸ்ட் பண்ணி லெவனில் சேர்ப்பாங்கன்றது தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் நம்பர் டென் மிச்சல் ஸ்டார்க். ஸோ மிச்சல் ஸ்டார்க் ரொம்ப ரொம்ப கீ பிளேயர், அவ்வளோ துடு குத்து எடுத்துட்டாங்க, கண்டிப்பாக எல்லா மேட்சஸ்லையும் விளையாட பார்ப்பாங்க. ஏன்னா ஹீ மைட் கோ ஃபார் ரன்ஸ், சம்டைம்ஸ் மிச்சல் ஸ்டார்க் ரன்ஸ் போவாருங்க, பட் டக்குன்னு ஒரு 2-3 விக்கெட் உடனே எடுப்பார், அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய டேலண்ட்டே. ஸோ அந்த வகையில் மிச்சல் ஸ்டார்க் வந்து ஒரு மிகப்பெரிய வெப்பன் அண்ட் கேகேஆர்ஸ் போலிங் லைன் அப், எஸ்பெஷலி ஃபாஸ்ட் போலிங் லைன் அப். ஸோ அண்ட் நம்பர் 11 வில் பி வருண் சக்கரவர்த்தி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் ஃபார் கேகேஆர் இன் திஸ் ஐபிஎல் 2024. ஒரு இம்பார்ட்டன் ஸ்பின்னர் விட்டீங்க சுயாஷ் சர்மான்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் இம்பாக்ட் பிளேயராக வந்து இறங்க போறாரு, அதில் நோ டவுட். புரியுதா உங்களுக்கு? சரிங்க, போலிங்கில் நீங்கள் சுயாஷ் சர்மா இம்பாக்ட் பிளேயர் சொல்லிட்டீங்க, பேட்டிங்கில் யாராக இருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பேட்டிங்கில் வெங்கடேஷ் ஐயர் தாங்க இருப்பார் இம்பாக்ட் பிளேயர். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வெங்கடேஷ் ஐயர் போலிங்லாம் போகிறதுல இன்னுமே நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க வெங்கடேஷ் ஐயர் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு. அவர் இன்ஜுரி கன்சர்ன்னால இப்போ பெருசாக அவர் போலிங் போடுறதில்ல, அவர் பேட்டிங் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடும் போது வெங்கடேஷ் ஐயர் விளையாடுவார். ஸோ உங்கள் செகண்ட் போலிங் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுயாஷ் சர்மா வெங்கடேஷ் ஐயரை அஸ் அன் இம்பாக்ட் பிளேயராக ரீப்ளேஸ் பண்ணுவார். வைஸ் வர்சா இதுவாக தான் ஆக்சுவலாக இருக்கும் பிளேயிங் 11 பிளஸ் 1 இம்பாக்ட் சப். இதுதான் என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன். உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கேகேஆருக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வருஷத்துக்கு ஒரு டைட்டில் அடிக்கிறதுக்கு, ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ எப்படி அவங்க விளையாட போகிறாங்கன்றது தான் மேட்ரு. இப்போ அவங்க ஸ்கில்லை காமிக்கணும் அவ்வளோதான் தவிர, அவங்களுக்கு ரிக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக வந்துச்சுருந்தாங்க உண்மையான ஒரு விஷயம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் கேகேஆர் எப்படி ஃபேராக போகிறாங்க இந்த ஐபிஎல் 2024 சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்.